பாரு. சாந்தி, இன்னும் 25 குழந்தை இருக்கு. இல்லக்கா, 26 கூட இருக்கே, பாப்போமேக்கா. விஸ்வரூபிணி விஸ்வார்த்த காரிணி வேத வேத்யாயினி போக போகினி போக யோக ரூபிணி மோக்ஷ பிரதாயினி அந்தராத்மவாசினி ஆனந்த ரூபிணி. 82 கொண்டு வரியா இல்ல உனக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்றங்களா? அக்கா, இது தாலி விஷயம்க்கா. இதுல எப்படி நந்தினி ஏமாத்துவா? அவதான் கொண்டு வரவாளா இருக்கும். பாத்துமா, டெண்டுல்கர் 100 அடிக்கிறதுக்கு முன்னாடியே 99ல அவுட் ஆகி வெளியே போயிடுவாரு. அந்த மாதிரி ஏதாவது ஆயிட போகுது, பாத்துக்கோ. போ போ. உன்னால முடியும் நந்தினி, நீ தைரியமா போ. அக்கா, அவளுக்கு பேட்டரி லோ ஆயிட்டே வருது. கண்டிப்பா இந்த குடம் ஊத்துறதுக்கு தாங்கவே மாட்டா. எனக்கும் அதுதான் தோணுது சாந்தி. நந்தினி, வா நந்தினி, உன்னால முடியும். இன்னும் 2 குடம் தான். இது 100வது குடம், உன்னால முடியும். தைரியமா வா நந்தினி. பரவாயில்லையே, செஞ்சுரி போட்டுட்டியே. நீ அடுத்த குடத்துக்கு தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நந்தினி, உன்னால இதை செய்யவே முடியாது. நீ ரொம்ப வீக்கா இருக்க, கண்டிப்பா உன்னால செய்யவே முடியாது. உங்க
அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத நந்தினி, இன்னும் ஒரே ஒரு குடம் தான், தைரியமா போய் எடுத்துட்டு வா. போ நந்தினி. எல்லா டாஸ்க்லயும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். வாழ்க்கையில ஒருத்தரால எல்லா நேரமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுமா, என்னைக்காவது ஒரு நாள் தோத்துதான் ஆகணும். 100 குடம் தண்ணி ஊத்தின ஒன்னால 101 குடத்தை ஊத்த முடியல பாத்தியா? கடவுள் வச்சான ஆப்பு, இதுவரைக்கும் நீ பண்ண எல்லா பரிகாரமும் வேஸ்ட். கடைசி வரைக்கும் நீ உன் புருஷன் கூட சேரவே முடியாது, நீ தோத்து போயிட்ட நந்தினி. இந்த பரிகாரத்தை பண்ண முடியாம நீ தோத்து போயிட்ட. நீ என்னால இந்த பரிகாரத்தை பண்ண முடியாம நான் தோத்து போயிட்டேன். நல்ல அழுது, நல்ல அழு. இல்ல நந்தினி, நீ தோத்து போலம்மா. இந்த பரிகாரத்தையும் நீ செவ்வனை செஞ்சிருக்க, நீ ஜெயிச்சிட்ட நந்தினி. என்னது பரிகாரத்தை இவன் நிறைவேற்றிட்டாளா? எப்படி எப்படி எப்படி? 101 குடம் தண்ணி ஊத்தணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஆனா இவன் 100 குடம் தண்ணி தானே ஊத்துனா, நாங்க தான் என்னடமே? நந்தினி 100 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சிருக்கா, அது உண்மைதான். அப்புறம் எப்படி இந்த பரிகார நிவர்த்தியாவும் கேக்குறேன். நந்தினி பரிகாரத்தை செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சின்னத்தம்பி இந்த கோயிலுக்கு வந்திருந்தாரு. அப்ப சின்னத்தம்பி கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு சிலைக்கும் அபிஷேகம் செய்வாரு. அதே மாதிரி இன்னைக்கும் அவரு 1 குடம் தண்ணி ஊத்தி அபிஷேகம் செஞ்சாரு. அதை வச்சு பார்க்கும்போது நந்தினி ஊத்துனது 100 குடம் தண்ணி, சின்னத்தம்பி ஊத்துனது 1 குடம் தண்ணி, ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது 101 குடம். நந்தினியோட நேர்த்தி கடன் பரிபூர்ணமா முடிஞ்சது. நந்தினி இந்த பரிகாரம் பண்ணும்போது அவளுக்கு மற்றவங்க உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர, அவளோட கணவன் அவளுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லலை.
கணவன் செஞ்சதையும் நந்தினியோட பரிகாரத்துல சேர்த்துக்கலாம். நந்தினியோட இந்த பரிகாரம் பரிபூரணமா சிறப்பா முடிஞ்சது. விளக்கம் போதுமா? இல்ல, இத நாங்க ஏத்துக்க முடியாது. பரிகாரம் உங்களுக்காக பண்ணலையே, இந்த பரிகாரம் அம்மனுக்காக பண்ணினது. பரிகாரத்தை அம்மனே ஏத்துக்கும் போது இந்த பரிகாரத்தை ஏத்துக்கலேங்கிறதுக்கு நீங்க யாரு? அத பத்தி பேசுற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. இங்க இருந்து போங்க. இது போங்காட்டம், நாங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம். வா சாந்தி, நாம போலாம். இவங்க கல்லாட்டம் ஆடுறாங்க. பொண்ணு வச்சுக்கிறண்டி. அம்மா, அவரு அபிஷேகம் பண்ணது எப்படி என்னோட கணக்குல? புருஷம் பொண்டாட்டிங்கிறது வேற வேற கிடையாதுமா, எல்லாம் ஒரே கணக்கு தான். அடுத்த பரிகாரம் பண்றதுக்கு தயாராயிரு. நந்தினி, இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு உன்னால முடியும்ல, பயப்பட மாட்டியே? இல்லம்மா, நான் இதையும் செஞ்சு முடிப்பேன். நூறு கோடி ஊத்தி முடிச்சு நந்தினி மயங்கி விழுந்ததுமே எங்க எல்லாருக்குமே உயிரி போயிடுச்சுமா. இவ்வளவு நாளா நந்தினி பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடுச்சேன்னு எங்களுக்கு அழுகே வந்துருச்சு. ஆனா கடைசியில அம்மா வந்து சின்னத்தம்பி அண்ணன் அபிஷேகம் பண்ண ஒரு குடத்தை சேர்த்து 101 குடம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனேதான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. மனசுல இப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்காத்த. பரிகாரத்தை நான் நிறைவேற்றலனாலும் அவர் மூலமா அது நிறைவேறிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நாம பட்ட கஷ்டம்லாம் வீணாகாதாத்த. கண்டிப்பா அவர் என்ன ஏத்துப்பாருன்னு எனக்கு தோணுது. நிச்சயமா நந்தினி, அது கண்டிப்பா நடக்கும். சரி, நாளைக்கு என்னமா பரிகாரம் சொல்லிருக்காங்க? அது வந்துங்கம்மா. கோயில்ல தனியா ஒரு ராத்திரி முழுக்க இருக்கணுமா? ஆமாமா, காட்டு கோயில்ல இருந்து ராத்திரி முழுக்க விளக்கேத்தி பூஜை பண்ணணும் சொல்லிருக்காங்க. அந்த காட்டு கோயில் பக்கம் ராத்திரியில தனியா போக ஆம்பளைங்களே பயப்படுவாங்க. அங்க நீ எப்படிமா தனியா இருந்து பூஜை பண்ணுவ? பண்ணிதானே ஆகணும். நந்தினி, அது ரொம்ப பாழடைஞ்ச கோயில்மா. அங்க விஷ ஜந்துக்கள் நிறைய அடைஞ்சு கிடக்கிறதா சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம் நந்தினி. பகல்ல போறதுக்கு கூட பயமா இருக்கும். அங்க போன பல பேருக்கு அமானுஷ்யமா நிறைய நடந்திருக்கு. சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு எப்படி உன்னை தனியா போக சொல்லி கடம்பா வனத்தவன் சொல்லிருக்காங்க? இல்ல நந்தினி, நான் அவங்க கிட்ட பேசுறேன். நீ அங்க தனியா போறது எனக்கு சரியா படல. வேற ஏதாவது கோயில சொல்ல சொல்லி கேக்குறேன். நீ அந்த காட்டு கோயிலுக்கு போக வேண்டாம். அத்த, இல்ல அத்த, அவங்க அங்கதான் போய் பூஜை பண்ணும்னு சொல்லிருக்காங்க. வேற இடம் சொல்லுங்கன்னு நாமள போய் எதுவும் கேட்க வேண்டாம். நான் அங்கேயே போய் பூஜை பண்றேன். தனியா எப்படிமா? தனியா இருக்கன்னு நினைச்சாதானே அத்த பயம். நீங்களும் அந்த சாமியும் என் கூட தான் இருக்கீங்கன்னு நினைச்சா எனக்கு பயம் வராத. எவ்வளவு தடை வந்தாலும் சரி, நான் இதை நிறைவேற்றாம விட மாட்டேன். நான் என் தாலி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு விளக்கு பூஜை பண்ணதானே அத்த போறேன். என்ன எந்த அமானுஷ்யமும் நெருங்காது அத்த. நான் பாத்துக்கிறேன் அத்த. அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கழுத்துக்கு அவரு கையால தாலி வேணும். அது மட்டும்தான் என் மனசுல இருக்கும்.
எனக்கு வேற பயம் இருக்காது அத்த. நாளைக்கு நான் காட்டு கோயிலுக்கு போக தயாரா இருக்கேன். சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. சின்னத்தம்பி வாங்கடா. யோ சின்னத்தம்பி, என்ன என்ன ஜவாரிக்கு போயிருப்பேன்னு பார்த்தா இப்பதான் வண்டியை தொடச்சிட்டு இருக்க. இல்லடா, இனி கொஞ்சம் அலுப்புல அசந்து தூங்கிட்டேன் அதான். சரி அதெல்லாம் கிடக்கட்டேன், முதல்ல நீ கைய குடியா. எதுக்குடா? யோ நீ பண்ண நல்ல காரியத்துக்கு உன்னை நேரில் பார்த்து நன்றி சொல்லலாம் தான் வந்தான். முதல்ல கைய குடியா, குடி. கோடான கோடி நன்றிகள் சின்னத்தம்பி. நன்றியா, இந்த மாதிரி நல்ல விஷயம் நிறைய பண்ணியா. டேய், இப்படி நன்றி சொல்ற அளவுக்கு நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன்? நேத்து நந்தினியோட பரிகாரம் நிறைவேறினதுக்கு நீ தான் காரணம், அதுக்கு தான் அந்த நன்றிய. நானா? ஆமாயா, நீ தான். நேத்து கடம்பவனதம்ம நந்தினி கிட்ட குளத்துல இருந்து 101 குடம் தண்ணி எடுத்து அம்மனுக்கு ஊத்தி அபிஷேகம் செய்யணுன்ற பரிகாரத்தை சொன்னாங்க. காலையில அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரையில அதை மட்டும் நேத்து நீ பண்ணாம இருந்திருந்தா நந்தினி இத்தனை நாள் கஷ்டப்பட்டதும் பண்ண பரிகாரமும் வீணா போயிருக்குமியா. நல்ல வேலை அந்த அம்மன் நந்தினிய கை உள்ள. என்னடா சொல்ற, அவ பரிகாரம் நிறைவேற நான் காரணமா? ஆமாயா, நீ ஊத்துன அந்த ஒத்த குடம் தண்ணி தான் நந்தினியோட பரிகாரத்தை நிறைவேற்றுச்சு. அது எப்படிடா நிறைவேறும்? நான் ஊத்துன 1 குடம் தண்ணிக்கும் அவ ஊத்துன 100 குடம் தண்ணிக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கியா? அர்த்த நாரீஸ்வரர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? உன்னுள் பாதி நான், என்னுள் பாதி நீனு அர்த்தம். இன்னுமாயா புரியல? நீ நந்தினிய வேற வேற இல்லைன்றத அந்த அம்மா சொல்லாம சொல்லியிருக்கு. அதனாலதான் நந்தினி ஊத்துன 100 குடத்தோட நீ ஊத்துன 1 குடமும் சேர்ந்து 101 குடம் ஆச்சு. கூட்டி கழிச்சு பாரியா, கணக்கு எல்லாம் சரியா இருக்கேன். என்னடா காலங்கத்தில் இது சொல்லி விருப்பத்தை இங்க வந்தீங்களா? முதல்ல கிளம்புங்க. யோ அதை மட்டும் சொல்லவில்லையா? அதோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தான். என்ன முக்கியமான விஷயம்? நந்தினி இன்னைக்கு ராத்திரி பண்ண போறது எவ்வளவு ஆபத்தான பரிகாரம் உனக்கு தெரியுமா? அதை பத்திலாம் நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. யோ சொல்றதை கேளியா? வேண்டாம் சாமி, நீங்க சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். முதல்ல கிளம்புங்க. ஏய் சேவல, சைக்கிள் போலாம். நந்தினி ராத்திரி செய்ய போறது ஆபத்தான பரிகாரமா? அப்படி என்ன பரிகாரமா இருக்கும்? சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. டேய் டேய் செல்வா. தெரியுமியா, எங்களை போக விட்டு புறமண்டைக்கு பின்னாடி கூப்பிடுவேன்னு நல்லாவே தெரியும். அது என்ன பரிகாரம் தெரியணும் அதானே? நான் ஒண்ணும் அதை கேட்க கூப்பிடல. அப்புறம் ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை முழுசா சொல்லிட்டு போங்கடான்னு சொல்ல கூப்பிட்டேன். பாத்தியா ஜவுளே, நேத்தாவது மீசையில சோறு தான் விட்டுச்சு, இன்னைக்கு மண்ணே விட்டுச்சு. இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறேன்னா பாரு. சரி வா, போய் சொல்லுவான். என்னங்கடா? என்னையா? ஏதோ சொல்ல வந்தீங்களே. இல்ல ஏதோ ஆபத்தான பரிகாரம்னு. டேய் சொல்லுங்களேடா. பயமா இருக்கியா? இன்னைக்கு ராத்திரி நந்தினி கம்மாய்க்குள்ள இருக்கிற காளி கோயில தனியா இருந்து பூஜை பண்ணணுமா. இந்த பரிகாரம் செய்யும் போது கூட யாரு இருந்தா பலிக்காதாமியா? யோ சின்ன தம்பி, அது எப்பேற்பட்ட கோயில், அதுக்கு போற பதிலாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இங்க வரியா, பகல் நேரத்துல கூட ஆம்பளைங்களே தனியா போக பயப்படுவாங்க, இதுல நந்தினி வேற ராத்திரி பூரா தனியா இருந்து எப்படி பூஜை பண்ண போகுதுன்னு தெரியலையா?
நம்ம கணக்குவாத்தியர் பையன் தெரியும்ல, அவன் வீம்புக்குன்னு அந்த பக்கம் போனதுல ஒரு வாரமா சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி இருக்கான் ஐயா. முனி ஓட்டம் வர அதிகமா இருக்குதான், ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களாமையா. அதெல்லாம் தாண்டி போய் அந்த புள்ள எப்படி அந்த பரிகாரத்தை செய்யும்? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இல்லையா, பக்கத்துல இல்லைனால கொஞ்சம் தூரத்துல நின்னாவது அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பா. நான் எதுக்குடா போகணும்? நானா போய் பரிகாரம் பண்ண சொன்னேன்? அதான் எந்த ஒட்டும் வேணாம் உரம் வேணாம்னு இருக்கேன்ல, அப்புறம் ஏண்டா? நான் வாழ்க்கையில என்ன நம்புங்க நம்புங்கன்னு கத்துனப்போ யாரும் என்ன நம்பல. இப்ப அவங்களுக்கு ஒண்ணு நான் மட்டும் நான் ஓடி போய் நிக்கணுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதியா. நீ என்னன்னு கேட்ட, அதை நாங்கள் சொல்லிட்டோம். இனிமே போகிறதும் போகாதும் உன் இஷ்டம். இப்போ நாங்கள் அவுட்டு போனாதான் நீ ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் இப்போ அவுட்டு போகிறோம், நீ ஃபீல் பண்ணிக்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா.